மிஸ்டர் ஆர் எஜுகேஷன் சர்வீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஃப்டர் டென்த்து டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், நான் தேர்ந்தெடுத்திருக்க கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா, இல்லை என்னென்ன கோர்ஸுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோவில் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்த்துருந்தோம், என்ன கோர்ஸ் இருக்குன்றத. அதில் அக்ரிகல்ச்சரை பற்றி காமனாக சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்காக வந்து இந்த ஒரு லேக் ஆஃப் நாலேஜுக்காக வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். விவசாயிகள் எப்பயுமே பாதிக்கப்படுறாங்க, விவசாய ப்ராடக்ட்ஸ்க்கு அவ்வளோ முன்னுரிமை இல்லை அப்படின்னு பல விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாலும், ஏன் அரசாங்கம் இப்படி இருக்குன்னு பல கேள்விகள் இருந்தாலும், அரசாங்கத்தோட பதில் வந்து விவசாய நாடான நம்ம இந்திய நாடு ஏகப்பட்ட அரசாங்கமும் ஏகப்பட்ட திட்டங்களை வந்து விவசாயத்துக்காக வகுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் என்ன ஒரு ஃபேக்ட் ஆக்சுவல் உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தோட பங்களிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற துறைகளோட பங்களிப்பை கம்பேர் பண்ணும்போது விவசாயத்துறையோட பங்களிப்பு ரொம்பவும் கம்மியாக இருக்கு. காரணம், 90% வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. நீங்கள் காலையில் மார்க்கெட்டில் போய் காய் வாங்கியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க, ஈவினிங் வாங்குவீங்க. இந்த இன்பிட்வீனில் துப்புரவு பணியாளர்கள்ட்ட கொஞ்சம் விசாரித்து பாருங்கள், ஒரு சின்ன மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய லாரி நிறைய காய்கறி பழங்கள் வந்து வேஸ்ட் ஆகி அள்ளி கொண்டு போய் குப்பையில் போடுறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதன் பொருட்டாக தான் வந்து விவசாய ப்ராடக்ட்டுகள் ஏகப்பட்ட விஷயம் வந்து வேஸ்ட் ஆகுது. விவசாய சங்கங்கள் பல இதுவும் இருந்தாலும் போர்க்கொடி தூக்குறதுக்கு மட்டும் ஒருங்கிணைகிறாங்களோ தவிர, ஒரு குறிப்பிட்ட சீசனில் குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விளையும்னா, யார் யார் என்னென்ன ப்ராடக்டை விளைவிக்கணும் தனியாக பிரிச்சுக்கலாம், இல்லை அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, இல்லை ப்ராடக்ட் விளைஞ்ச உடனே ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் என்னென்ன பண்ணலான்னு உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களும் ரெடியாக இல்லை. அரசாங்கம் வேளாண் துறைன்றது ஒன்று இயக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி வராங்க அப்படின்னா, அரசாங்கம் சப்போர்ட் பண்ண நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அரசாங்கத்துக்கிட்டே நம்ம இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்தோம்னா அதை ஒரு அசோசியேஷனாக வந்து பதிவு பண்ணலாம், சொசைட்டியாக பதிவு பண்ணலாம். அவங்க போயிட்டு நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் ஒரு அமைப்பு இருக்கோம், இந்த சீசனில் இதை விளைவிக்கிறோம், எங்களுக்கு அரசாங்கம் வேளாண் துறையோட ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க அப்படின்றப்ப, அந்த வேளாண் துறை அதிகாரிகள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து பக்காவாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி விளைவிங்க. இது இந்த படித்தவங்களும் வந்து ஈடுபடும் போது அந்த வேளாண் துறைங்கிறது வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது, எதை விதைச்சாலும் விளைஞ்சு மணிமணியாக விளையிற அளவுக்கு திறன் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் விவசாயத்தில் படித்த என்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, விவசாயத்தில் ஈடுபடுறதில்ல, அதை ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இல்லை வேஸ்ட் ஆகிற ப்ராடக்டை ரீசைக்கிள், எப்படி பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ, ரீசைக்கிளிங் ப்ராடக்ட்டுக்கு சப்சிடி இருக்கோ, விவசாய ப்ராடக்ட்டுக்கு வேறு வகையில் அதை கன்வெர்ட் பண்ணுறவங்களுக்கு சப்சிடி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அரசாங்கம் விவசாயத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் பொதுவாக வந்து வெளியே தெரியறதில்ல. அதில் இதுவும் ஒன்று, ஒரு மாங்காய் வந்து ஒரு சீசனில் நிறையா விளைஞ்சு வேஸ்ட் ஆகுதுன்றப்ப, அப்போ அதை ஒரு ஜூஸாக கன்வெர்ட் பண்ணாலோ இல்லை பிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அதுக்கு நிறைய சப்சிடி இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்டர்பிரனர் இங்கே வந்து ஒரே விஷயம், அரசாங்க சப்சிடி அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசைக்கிளிங், எந்த ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறத ரீசைக்ளிங் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட சீசனில் குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து ஹெவியாக கிடைக்கும் போது அதை கரெக்டாக பிளான் பண்ணி படித்தவங்க அதில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த துறை மேம்படுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. விவசாயத்துறை மேம்படாததுக்கான காரணம் மேம்படலைன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து அறிவிச்சிட்ருக்காங்க, எத்தனையோ நஷ்டங்களை அவங்களும் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க அரசாங்கம். விவசாயிகள் ஒருங்கிணைஞ்சு ஒரு படித்த அந்தந்த ஏரியாவில் இருக்க விவசாயிகள், ஒரு குறிப்பிட்ட இளைஞர், யாராவது அவங்க ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்கலாம், அவங்க ஏரியாவில் இருக்க படித்த விவசாயம் தெரிஞ்ச இளைஞரை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன கம்யூனிட்டி பாகுபாடு இல்லாமல் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண விட்டாங்கனாலே போதும், நம்மளோட எல்டர்ஸ் வந்து எங்கே இருக்க கொஞ்சம் இப்போ வழிவிட்டாங்கன்னா எத்தனையோ எங்கர்ஸ், துடிப்பான எங்கர்ஸ் இருக்காங்க. ஆனால்
எல்டர்ஸ் எல்லாமே இப்போ பதவி, சில படிக்காத படிக்காத குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த எல்டர்ஸ் அதாவது மூத்த குடிமக்கள் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க. கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்குது. பேசிக் சைக்காலஜியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி யங்கர்ஸ் மட்டும் நிறைய தப்பு இருக்குது. யங்கர்ஸ் வந்து எல்டர்ஸை ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கும்போது எல்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்கள மேலே வளர விடாமல் தான் பண்ணுறாங்க. இது எல்லா துறைகளுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் நமக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நமக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அவங்களே நம்மளை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க. அதற்கு மாறாக யங்கர்ஸ் வந்து சரியான போதுமான நாலேஜ் இல்லாமல் அவங்கள டீஸ் பண்ணுறது, வாயா போயா என்னையா மச்சா மாமா அப்படின்னு பேசுகிற அந்த ஒரு குறிப்பிட்ட இது பேசுகிறதுக்கும் உறவு முறைக்கும் நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒரு அடி மனசில் ஒரு கிராக்கை வந்து உருவாக்கிடுறாங்க, விரிசில் உருவாக்கிடுறாங்க. இவன் இப்போயே இப்போ இருக்கான், மேலே போனால் நம்மளை எப்படி மதிப்பான்றதை உருவாக்கிடுறாங்க. ஸோ எல்டரும் அதாவது தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் இங்கே ஏகப்பட்ட விஷயம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இது அதை தாண்டி கம்யூனிட்டி மதம் ஏகப்பட்ட பிளவுகள் ஏகப்பட்டது இருந்தாலும் மக்கள் ஒருங்கிணைஞ்சாங்க அப்படின்றப்ப விவசாயத்துறையும் மேம்படும், இந்த பூமியும் சர்வைவலும் மேம்படுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் இதை பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நியூ டாபிக் பற்றி பார்க்கலாம், சப்ஜெக்ட் வந்து பார்க்கலாம். விவசாயத்தில் இதுதான் லேகிங்காக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சப்சிடி நிறையா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு சப்சிடி வேறு ஏதாவது விவசாயத்துறையில் நான் வேறு ப்ராடக்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எங்களோட ட்ரஸ்ட்டோட நம்பர் கீழே இருக்குது, இல்லை எங்களோட சேனல்லே இருக்குது, அந்த நம்பருக்கு அணுகுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.